இங்கிலாந்துக்கு எதிரான செமிஃபைனல் போட்டியின் ஆடும் லெவனில் பயங்கர ட்விஸ்ட் கொடுத்த ரோஹித் சர்மா பேட்டிங் வரிசையில் ஐந்தாவதாக களமிறங்க ரோஹித் சர்மா முடிவு. மேலும் இப்போதே தோல்விக்கு தயாராகிவிட்டோம் என்று இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லரின் கருத்தால் வெடித்த சூதாட்ட சர்ச்சை, உச்சக்கட்ட பரபரப்பு. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் நாளை முதல் செமிஃபைனல் போட்டிகள் நடைபெற உள்ளது. நாளைய போட்டியில் நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதுகிறது. அதற்கடுத்த நாளான வியாழனன்று இந்திய அணியும் இங்கிலாந்து அணியும் மோதுகிறது. இந்த இரண்டு போட்டிகளில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிறு அன்று இறுதிப் போட்டியில் எதிர்கொள்ள இருக்கிறது. இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் களமிறங்கும் இந்திய அணியின் பிளேயிங் லெவன் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான அப்டேட் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கு. ஆமாங்க, இந்த T20 உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையில் பேட்டிங்கில் ரோஹித் சர்மா தொடர்ந்து சொதப்பி வருகிறார். இதனால் இந்த போட்டியில் ஓப்பனிங் இறங்க வேண்டாம் என்று முடிவெடுத்துள்ளாராம். இவருக்கு பதிலாக ரிஷப் பந்தும் KL ராகுலும் தான் ஓப்பனிங் இறங்க உள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது. ரோஹித் சர்மாவோ சூரியகுமார் யாதவுக்கு பிறகுதான் ஐந்தாவது வரிசையில் களமிறங்க உள்ளார். அதேபோல இந்த போட்டியில் கடந்த போட்டியில் உள்ள அதே பிளேயிங் லெவன் தான் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நம்ம TK-வுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்றும் உறுதியாக தெரிய வந்துள்ளது. அதற்கு காரணம் கடந்த சில நாட்களாகவே வலைப்பயிற்சியில் நம்ம TK கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் நல்லா போயிட்டிருந்த இந்த உலகக்கோப்பை தொடரில் தற்போது திடீரென ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர். ஏன்னா இந்தியாவுக்கு எதிரான செமிஃபைனல் போட்டி குறித்து ஜாஸ் பட்லர் ஆஸ்திரேலியா ஊடகங்களில் பேட்டி கொடுத்து வருகிறார். அந்த வரிசையில் ஆஸ்திரேலியாவின் பிரபல செய்தி சேனலான ANC சேனலுக்கு பேட்டி கொடுத்த இவர் செமிஃபைனலில் இந்திய அணியை வெல்வது கடினம் என்றும், எங்களை காட்டிலும் இந்திய அணியில் சிறந்த வீரர்கள் அதிகளவில் இருப்பதாகவும், இதனால் இந்த போட்டியில் தோல்வியாக இருந்தாலும் நாங்கள் தயாராகத்தான் உள்ளோம் என்று இப்படி அதிர்ச்சிகரமான கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் போட்டி நடப்பதற்கு முன்பே இப்படி தோல்விக்கு தயாராகிவிட்டோம் என்று ஜாஸ் பட்லர் பேசியிருப்பது தற்போது சூதாட்ட சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏனென்றால் இந்த போட்டியின் முடிவுகள் இவர் சொல்வது போல ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதா, அல்லது ஜாஸ் பட்லரின் எதேச்சையான கருத்தா இது என்று சமூக வலைதளங்களில் விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. ரைட்ரா, என்னடா இது, இந்த உலகக்கோப்பை அரையிறுதி வர வந்துருச்சே, இன்னும் சூதாட்ட புகார்னு எந்த பிரச்சனையும் வெடிக்கலைன்னு நினச்சா இந்தா இப்போ வெடிச்சிருச்சுல, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க ICC அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் பிளேயிங் லெவன் பற்றியும் ஜாஸ் பட்லரின் இத்தகைய சர்ச்சை கருத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.